அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லாதது. நாளை நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நாம் அடைய இருக்கின்ற, நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த மறுமை வாழ்வு என்பது நிரந்தரமானது, அதுதான் சிறந்தது என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பல நேரங்களில் இன்பமான காரியங்கள் துன்பமான காரியங்களும் மாறி மாறி வருவதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரிதான், குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், அவன் இந்த உலகத்தில் கற்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், அவனுடைய குடும்பம் சார்ந்த அந்த சூழ்நிலைகள் அதன் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், அவன் செய்யக்கூடிய அந்த வேலை நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் என்ற இந்த விஷயங்கள் மாறி மாறி வரக்கூடியவாக தான் இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷமான நிலைமையும் இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலையும் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்குமே இந்த உலக வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக நீடித்திருக்கின்றது அல்லது துன்பம் மட்டுமே நிரந்தரமாக நீடித்திருக்கின்றது என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாத அளவிற்கு தான் இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் கலந்து இருக்கும். இது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ள தலைவலே அது சரிதான், யாருக்குமே வந்து அந்த இன்பமோ துன்பமோ வந்து நிரந்தரமாக ஆக்கப்படாது, எல்லாம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை உணர்ந்து தான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதை பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் பெரும்பாலான மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்பமான சில விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை எவ்வாறு எதிர்கொள்கின்றானோ அதே மனிதன் துன்பமான விஷயங்கள் நடக்கும்போது அதையும் அவ்வாறு வந்து ஏற்றுக்கொள்கின்றானா, அவனுடைய மனநிலைமை வந்து இந்த இன்பம் துன்பம் என்ற விஷயத்தில் சரியான ஒரு அளவீட்டில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வச்சோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானுடைய வாழ்க்கையினுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இரண்டு வெவ்வேறாகத்தான் இருக்கும். இன்பம் வரும்போது அதை முழு அளவிலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதன், சில நேரங்களில் வந்து துன்பம் என்ற ஒரு நிலை வரும்போது இது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடாதே, இப்படிப்பட்ட ஒரு கைசேதத்திற்கு ஆளாகிவிட்டேனே, எனக்கு போய் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமா என்று புலம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் வந்து தெளிவாக அதனை வந்து சொல்லி காமிக்கின்றான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனுக்கு தன்னுடைய அந்த இறைவன் வந்து சில நேரங்களில் அந்த இன்பமான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த இன்பத்தினுடைய அந்த நிலையை வந்து கொடுத்துட்டான்னு சொன்னால், அந்த மனிதன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் வந்து என்னை வந்து சிறப்பித்து வச்சிருக்கனா, என்னுடைய இறைவன் என்னை வந்து கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்படித்தானே, நாமோ நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வந்து அவர்கள் அந்த பெருமிதத்தில் வந்து நிறைய வாசகங்களை பேசுகிறதை கேட்க முடியும், நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அப்போ அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், மனிதன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய இறைவன் சொல்கிறான், அந்த நேரத்தில் வந்து அவன் சொல்கிறான், என்னுடைய இறைவன் வந்து என்னை மிக கண்ணியப்படுத்தி வச்சிருக்கின்றான் என்ற ஒரு நிலையை வந்து அவன் சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், சில நேரங்களில் வந்து இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கை அந்த அறுக்குடையை குறைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் வந்து என்னை இப்படி என்னை கேவலப்படுத்திட்டானே, இன்பமான சில விஷயங்களை அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில சந்தோஷமான விஷயங்களை அவனுக்கு அந்த அறுக்குடைகளை வாரி வழங்கும் போது அந்த மனிதன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இறைவன் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான், அந்த அறுக்குடையை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் குறைத்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து அவன் கொடுத்துட்டான் சொன்னால், அந்த மனிதன் எப்படி புலம்புறான் அப்படின்னு சொன்னால், என்னை இறைவன் வந்து இப்படி கேவலப்படுத்திட்டானே, என்னை இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு இழிநிலைக்கு ஆளாக்கிட்டானே என்று புலம்பக்கூடிய மனிதனாகத்தான் எல்லா மனிதர்களும் இந்த உலோகத்தில் வந்து படைக்கப்பட்டிருக்கின்றாங்க என்று படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லீம்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இதை ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் அப்படி சொன்னால், மறுமை வெற்றியை இலக்காக கொண்டு மறுமைதான் சிறந்த வாழ்க்கை என்று நம்பி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமின் நிலை இப்படி இருக்கக்கூடாது,
சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் கவலையான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமமான அளவில்தான் அவன் எதிர்கொள்ள வேண்டும். எந்த நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய இறைவனுடைய நாட்டத்தினால்தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை வந்து அந்த முஸ்லீம் அந்த நிலையை கையாள வேண்டும் என்று இறைவன் சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு வசனம் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்பிக்கை கொண்டவனுடைய அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த நிலை இன்னைக்கு ஏற்பட்டதுக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இது எனக்கு நடக்கலை, இன்றைக்கு இந்த ஒரு துன்பம் ஒரு சிறிய அளவில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இது இறைவனுடைய நாட்டம் தான், இந்த துன்பத்தின் மூலமாக இந்த கவலையான சூழ்நிலையின் மூலமாக ஏதோ ஒரு நிலையில் வந்து இறைவன் என்னை சோதனைக்கு உள்ளாக்குகிறான், நான் இந்த சோதனையான இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் நான் பொறுமையை கையாள வேண்டும் என்று இறைவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்று தான் ஒரு முஸ்லீமுடைய நிலை இருக்க வேண்டும். அப்போ அந்த வசனத்திலலாம் சொல்லி காமிக்கிறோம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் மனிதனுக்கு ஏற்படாது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அல்லாஹுவை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாம் அவன் நம்பிக்கை கொண்ட முஸ்லீமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த முஸ்லீம்களை போய் நாம் போய் கேட்டாலும் தெளிவாக சொல்லுவாங்க, நாம் வந்து அல்லாஹுவை தான் இந்த உலகத்தை நம்பி வாழ்கிறோம், அவனை நம்பிக்கை கொண்ட அடியாரர்களாகத்தான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம், அவனை ஈமான் கொண்டவர்களாகத்தான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று எல்லா முஸ்லீம்களும் சொல்லுவாங்க. ஆனால் இது இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவனை நாம் முழுமையாக நான் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கென்று ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்கணும் சொல்லி காமிக்கின்றான், அவனை நீங்கள் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கன்னு சொன்னானா இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவனை நாம் எப்படி நம்ப வேண்டுமோ அவ்வாறு நம்ப வேண்டும் என்று இறைவன் வந்து அந்த விஷயத்தில் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தவக்குள் என்ற ஒரு விஷயம் அதில் தான் அடங்கியிருக்கு. என்ன ஒரு நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்தே வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. நாம் எல்லா நேரங்களிலும் அவனை சார்ந்தே நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக வலியுறுத்துகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தவக்குல் விஷயத்தில் அல்லாஹ் வந்து அவனை சார்ந்து தான் இருக்க சொல்கிறான், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் அவனை சார்ந்து இருக்க சொல்கிறானா இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் நான் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை, எந்த வேலையாக இருந்தாலும் நான் அதில் வந்து நான் முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வந்து அல்லாஹ் பார்த்துக்குவான். தொழில் சம்பந்தமான விஷயமாக இருக்குதா, வேலை செய்யக்கூடிய விஷயமாக இருக்குதா, எந்த ஒரு முன்னெடுப்பாக இருந்தாலும் நான் கையை கட்டி நான் சும்மா உட்காந்துக்குவேன், எனக்கு வந்து அல்லாஹ் சொல்லிட்டான், அவனை சார்ந்து இருக்க சொல்லிட்டான், அதனால் நான் அவனை சார்ந்து தான் இருப்பேன், நான் எந்த ஒரு முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்வாருன்னு சொன்னால், அது இஸ்லாத்தினுடைய பார்வையில் வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்னு சொன்னால், அவன் மீது தவக்குல் வைக்க சொல்கிறான், அவனை சார்ந்து இருக்க சொல்கிறான். எப்போ அப்படின்னு சொன்னால், நாம் எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்வதற்குண்டான, அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்குண்டான எல்லா காரியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் எல்லா வேலைப்பாடுகளையும் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் தான் செய்ய வேண்டும். ஆனால் அதனுடைய முடிவை இறைவனுடைய கையில் கொடுத்துடணும். முயற்சி என்பது நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவு வெற்றியாகவும் இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன சொல்லான்னு சொன்னால் அவனுடைய நாட்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை சார்ந்தது என்று முயற்சியை செய்துவிட்டு தான் ஒரு முஸ்லீம் அந்த முடிவை தன்னுடைய இறைவனிடத்தில் விட வேண்டும். இன்னும் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 359 வசனத்தில் வந்து அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், ஷாவிருகும் ஃபில் அம்ரு, நல்ல காரியங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வந்து மசூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்க. இப்போ இதை அசம்த, ஒருவேளை நீங்கள் இந்த முடிவு தெளிவான முடிவு நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஃபத்தவக்கல் அலல்லா, அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்க, ஆலோசனை பண்ணணும். ஒரு காரியம் இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி செய்யலாம் என்று நம்மை சார்ந்து இருப்பவர்களோடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மசூரா செய்யணும், ஆலோசனை பண்ணணும். அதற்கானியான வேலைகளை நாம் எடுத்து நம்ம வந்து முன்னெடுத்து நம்ம செய்யணும், அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு ஒரு உறுதியான முடிவை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபைதா அசம்த, நீங்கள் தெளிவாக ஒரு முடிவை நீங்கள் எடுத்து விட்டு முடிவு எடுக்க சொல்கிறான் அல்லாஹ். நீங்கள் வந்து அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று நீங்கள் அப்படியே நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டாம், தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கணும், தெளிவாக முடிவு எடுத்து விட்டு என்று சொன்னால்
ஃபத்தவக்கல் அல்லா, அல்லாவை நீங்கள் சார்ந்திருங்க என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், யார் அல்லாஹுவை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் யாரை நேசம் கொள்கிறான், அல்லாஹ் யாரை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், ஆலோசனை செய்யணும், அதற்கான வேலைகளை நாம் தான் முன்னெடுக்கணும், எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் முன்னெடுக்கணும், எல்லா முயற்சிகளையும் முன்னெடுத்து உறுதியான முடிவெடுத்து நாம் ஒரு காரியத்தை நாம் தான் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் செய்துவிட்டு இதனுடைய முடிவே நான் அல்லாட்ட விட்டுறேன் என்று அந்த இறுதியான முடிவில் யார் அல்லாஹுவை சார்ந்து இருக்கின்றார்களோ அவ்வாறு சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால், இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலான மக்களினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இருந்தாலும் கூட சில மக்கள் அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க, உதாரணத்திற்கு திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் என்பது வந்து அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறார்கள், அன்னிக்காவும் மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அதனால் நீங்கள் வந்து திருமணம் செய்யுங்க என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நாம் இந்த முஸ்லீம் சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமணம் முடிக்கப்படுதா இல்லையா? திருமணம் முடித்த பிறகு நாம் வந்து இறைவன் நமக்கு விதித்திருக்கின்ற விதியின்படி, ஹலாலான முறையின்படி நாம் நம்முடைய சந்ததிகளை நாம் தேட வேண்டும். அதற்கான முயற்சிகளில் வந்து மனுஷன் ஈடுபடுறான். அப்போ அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு விட்டு நாம் அதனுடைய முடிவை வந்து யார்கிட்ட எதிர்பார்க்கணும், அல்லாட்ட தானே நம்ம முடிவை எதிர்பார்க்கணும். அவனுடைய நாட்டம் தான் அதில் இருக்குது. யாருக்கு எப்போது குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும், சிறிய வயதில் கொடுக்க வேண்டுமா அல்லது முதிய வயதில் கொடுக்க வேண்டுமா என்ற முடிவு வந்து யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் தான் யாருக்கு வந்து நாடுகின்றானோ அப்போது தான் அந்த வயது வந்து குழந்தையை கொடுப்பான். நாம் திருமறை குர்ஆனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய விருப்பத்திற்கு மிக அதிகமாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள். அப்படி இருக்கக்கூடிய நபிமார்கள்லையே நாம் வந்து சில நபிமார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால், தள்ளாத வயதை அடைந்த பிறகு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவர்கள் தள்ளாத வயதை அடைந்த பிறகு தான் அவர்களுக்கு வந்து நாம் வந்து குழந்தையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானா இல்லையா? அப்போ வந்து நபிமார்களுக்கே அந்த ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், நாம் மனிதர்களாக இருக்கிறோம்னு சொன்னால், அதிலிருந்து பெறக்கூடிய படிப்புனு என்ன அப்படின்னு சொன்னால், நாம் திருமணம் பண்ணுறோம், குழந்தைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம், ஆனால் அதனுடைய முடிவு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நாம் அதனுடைய முடிவை தேடும்போது அல்லாஹ்வை முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது, இன்றைக்கு பெரும்பாலான மக்களினுடைய நிலை என்னை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி சில வருடங்களுக்கு பிறகு அவுளியாக்களை தேடி போகிறாங்களா இல்லையா? இந்த உல அவுளியாக்களாக இருக்கிறாங்க, அவங்கள நல்லடியார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இறந்து போன ஒரு அடியார்களை போய் வந்து அங்கே போய் நிற்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ ஊர் ஊராக போகிறாங்க, இந்த அவுளியாபியை பார்ப்போம், அந்த அவுளியாபியை பார்ப்போம் என்று சொல்லி ஊர் ஊராக எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இறந்து மண்ணோடு மண்ணாகி போன ஒரு மனிதரிடத்திலே போய் அவர் வந்து இறந்துட்டார், அவரிடத்திலே போய் இன்று என்னைய பாபாவை எங்களுக்கு வந்து குழந்தையை கொடுங்க என்று கேட்கக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் அந்த விஷயங்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், நம்பிக்கை கொண்டவர் வந்து என்னை சார்ந்து இருக்க வேண்டும், அவர்கள் எல்லா நிலைகளிலும் என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்று தன் மீது தவக்குள் வைக்கக்கூடிய அந்த தனக்கே உரிய அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு சில முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சில அடியார்கள் என்ன பண்ணுறாங்க, இறந்து போன ஒரு பாபா கிட்ட போய் எனக்கு நீங்கள் குழந்தையை கொடுங்க என்று அவரிடத்துல போய் நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இது, எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குதா இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்தில் அல்லாஹ் கடுமையாக வந்து கோபம் கொள்றானா இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்த இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்து செய்யக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் வந்து தெளிவான முறை சொல்லி காமிக்கின்றான், வத்தவக்கல் அலல் ஹையில்லதி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வத்தவக்கல் அலல் ஹையில்லதி லா யமூத்து, என்றென்றைக்கும் மரணிக்காமல் உயிரோடு இருக்க நிலையாக இருக்கின்றானே, அவனிடத்தில் மரணிக்காமல் இருக்குதான் பார்த்தீங்களா, அவனிடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று தன்னை முன்னிறுத்துறானா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவன் தான் என்றைக்குமே மரணமே இல்லாமல் நிலையாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் இந்த உலகமே அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டும்தான். அதை அல்லாஹ் சொல்லி சொல்கிறான், என்றென்றைக்கும் மரணம் இல்லாமல் மரணிக்காமல் நிலையாக இருப்பவனிடத்திலே நீங்கள் தவக்குள் வையுங்கள், அவனை நீங்கள் சார்ந்திருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நிறைய மக்களை பார்க்குறோம். இந்த அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய அந்த தவக்குள் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு யார் யார் மேலே இல்லாமல் கொண்டு வைக்கிறாங்களா இல்லையா? இறந்து போன அடியார்கள் மேலே, ஒரு பாபாக்கள் மேலே கொண்டு போய் வந்து வச்சு நீங்கள் எங்களுக்கு அந்த குழந்தையை கொடுங்க என்று
ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு பாவமான ஒரு காரியத்தை இணை கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்றைக்கு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை சார்ந்து முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஷைத்தானுடைய தீண்டுதலே இல்லை, அவனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்றால் சொல்லி காமிக்கின்றான். ஷைத்தானோட அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படி சொன்னால், யார் வந்து அல்லாஹ்வை சாராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது தான் ஷைத்தானுடைய முழு அதிகாரமும் இருக்கும். யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் நல்லறங்கள் செய்து அவனை சார்ந்து அவனை மட்டுமே சார்ந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் மீது, அப்படிப்பட்ட அடியார்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இன்றைக்கு நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள், நல்ல அமல்கள் செய்கின்றார்கள், அதோடு சேர்த்து பாவமான காரியங்கள் ஏராளமான காரியங்களை செய்கிறாங்களா இல்லையா? ஒரு தவறு என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு மது பழக்கத்துக்கு போய் அடிமையாக இருக்கின்றாங்க. தவறு என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு புகை உள்ளிட்ட போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றாங்க. எத்தனையோ இளைஞர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் ஏராளமான தீமையான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இந்த தீமையான காரியங்கள் செய்வதற்கெல்லாம் முழு முதற் படியாக யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த ஷைத்தான் தான் இருக்கிறான். இப்போ அந்த ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்ற முயற்சியை செய்யக்கூடிய மக்களாகத்தான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கு அல்லாஹ் ஒரு இலகுவான வழியை சொல்லி காமிக்கின்றான். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா? நல்ல அமல்கள் செய்யக்கூடிய முஸ்லீம்களாக அந்த உலகத்தில் வாழ்கின்றீர்களா? உங்களுடைய தவக்குள் எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால், எல்லா காரியங்களிலும் முழுமையாக நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது. இன்றைக்கு இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குதா, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹினிடத்திலே பொறுமை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சொல்லிக்காமல் ஏராளமான விஷயங்கள் மூலமாக நாம் உங்களை சோதிப்போம். யார் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்போ இந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கணும்னு சொன்னால், முழுமையாக நான் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். அப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது துளியளவும் இருக்காது என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். மனுஷன்றைக்கு ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படி சொன்னால் உடனடியாக மீறிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அவன் வாக்குறுதி மீறாதவன். அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறு என்னன்னு சொன்னால், முழுமையாக நாம் அல்லாஹ்வை சார்ந்து இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மிடத்திலே ஷைத்தானுடைய அதிகாரம் எந்த ஒரு பொழுதிலும் இருக்காது என்று அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கின்றான். அது இல்லாமல் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் மனுஷனை வந்து எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், பதட்டமடையக்கூடியவனாக தான் படைச்சிருக்கிறான். இன்னொரு வசனத்தை எல்லாம் தெளிவான முறையில் சொல்லி காமிக்கின்றான். இன்னல் இன்சான் ஹுலிக ஹலு ஆ, இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி சொன்னால், பதறுபவனாக, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பதறுபவனாகத்தான் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஒரு தவறு ஒரு தீங்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், உடனடியாக வந்து திடுக்கிடுகிறான். திடுக்கிடக்கூடிய மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் வந்து மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பதற்றமடக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு காரியத்தை நாம் செய்யணும் என்று முடிவெடுக்கிறோம், அதற்காக வேண்டி பல நாட்கள் உட்கார்ந்து மசூரா பண்ணுறோம், செயல் திட்டங்களை தீட்டுறோம். செயல் திட்டங்களை தீட்டி நாம் வந்து அதை நாம் செய்யணும் என்று போகும்போது கூட அந்த காரியத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையில் வந்து பதற்றமடையக்கூடியவனாக நாம் இருக்கிறோமா இல்லையா? மனுஷன் அப்படி தான் இருக்கின்றான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து திடுக்கிடக்கூடிய மனிதனாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே போகிறது என்று தெரியாமல், பல தவறான வழிகளை இன்றைக்கு தேடி போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தெளிவாக ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கின்றாங்க? இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது? ஒரு காரியம் தெளிவாக செய்ய முடியுதா? எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பதட்டம் அடையக்கூடியவனாகத்தான் இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல், யாரிடத்தில் போய் என்ன கேட்குறது என்று தெரியாமல், ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் திடுக்கத்தோடு செஞ்சு அது பல நேரங்களில் வந்து தோல்வியில் போய் முடியக்கூடிய விஷயத்தை பார்க்குறோமா இல்லையா? ஏராளமான உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி இளைஞர்கள் பதற்றமடையக்கூடிய விஷயத்தை தான் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னு சொன்னால் தெளிவாக எப்படி அதை செய்வது என்று ஒரு எண்ணம் இல்லாமல், ஒரு எண்ண ஓட்டம் இல்லாமல், தெளிவான ஒரு முடிவு இல்லாமல் பல நேரங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் தோல்வியை தான் தழுவுகின்றது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய உளவியல் நிபுணர்களை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது இஸ்லாம் எப்போவோ சொல்லிடுச்சு. இதெல்லாம்
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளுக்கும் சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய திருமுறை குர்ஆனோட வசனங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் அதில் ஒரு மனிதனுக்கு இதை விட்டுட்டு வேற ஒரு மோட்டிவேஷனே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகளில் எப்படி எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள், என்னென்ன நேரங்களில் எப்படி எப்படி அல்லாஹ்வை சார்ந்து இருந்திருக்கின்றார்கள் என்ற வாழ்க்கை வரலாறுகளையும் திருமுறை குர்ஆன் வசனங்களையும் ஒரு மனிதன் எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அப்படி சொன்னால் அதுவே போதுமானது. இதை தவிர்த்து வேறு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸோ ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மனிதனுக்கு தேவையில்லை. அப்படி எல்லா விஷயங்களும் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான முஸ்லிம்களை நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் பதட்டமடைந்து பல நேரங்களில் தோல்வியிலே போய் முடியக்கூடிய விஷயங்களை பார்க்குறோமா இல்லையா? மார்க்கம் அழகாக வழிகாட்டுகின்றது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்வதாக இருந்து சொன்னால் இதை என்னால் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்னால் நிச்சயமாக முடியும், செய்ய முடியும் என்ற அந்த எண்ணம் தெளிவாக இருக்கணும். அதற்கு மேலாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட என்னால் செய்ய முடியாது என்ற எண்ண ஓட்டம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அடி ஆழத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் பெருசு, அவனுடைய தவக்குள் தான் பெருசு, அவனை சார்ந்து தான் நாம் இருக்கணும். அவனை சார்ந்து இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு இஸ்லாமியரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கு. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் இறை நம்பிக்கையில் மிகப்பெரிய ஒரு பலமான இறை நம்பிக்கையை வந்து இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக வந்து சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? அல் முஃமினுல் கவியு ஹைர் அஹப்பு இலல்லா, ஒரு பலமான இறை நம்பிக்கையால் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து யாரை விட சிறந்தது என்று சொன்னால் மினல் முஃமினுல் லயீஃப், ஒரு பலவீனமான இறை நம்பிக்கையால் இருக்கிறான்னு சொன்னால் அவரை விட இந்த பலமான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? இப்போ இறை நம்பிக்கையில் வந்து பலமான இறை நம்பிக்கையாலாம் இருக்கணும். நாம் வந்து இன்றைக்கி வந்து அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சுருக்கின்றோம், அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை நாம் எடுத்தோம் அதை செய்வோம், சரி வந்துதோ வரலையோ நாம் அதை விட்டுட்டு போயிடுவோம், என்ன பண்ணுறது, நாம் வந்து அதை வந்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாட்டம் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் போயிடக்கூடாது. இறை நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு காரியம் எனக்கு மார்க்கம் தடுக்காத ஒரு காரியம், நான் இந்த காரியத்தில் ஈடுபட போகிறேன் அப்படி சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் இந்த காரியத்தை எனக்கு இலவாக்கி கொடு, உன்னை விட்டால் எனக்கு உதவக்கூடியவர் யாரும் இல்லை என்று நாம் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த காரியத்தை செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தார் என்று சொன்னால் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட அவர் வந்து சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படி சொன்னால் புலம்பக்கூடிய நிலைக்கு நாம் வந்து மாறிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னால் இந்த புலம்பல் தான். இந்த இப்படிப்பட்ட ஒரு கை செய்யறதுக்கு நான் ஆளாகிட்டேனே, ஒருவேளை நான் இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்படி செய்ய போய் தானே மிகப்பெரிய ஒரு தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு, இப்படி செய்யாமல் ஒருவேளை நான் அப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தேன்னு சொன்னால் அது எனக்கு சிறந்ததாக இருக்குமே, இன்னும் இப்படி இந்த மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம இன்னும் சில பேர் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் நான் ஆலோசனை கேட்டிருந்தேன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விதமாக முடிஞ்சிருக்குமே என்று அந்த முடிந்த காரியத்தை நினைத்து புலம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்படணும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்குது. இப்படி ஒரு புலம்பல் இருக்கக்கூடாது, நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது விதியில் இருக்கக்கூடிய விஷயம், அதை நினைத்து நாம் வந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்ல விதியை எப்படி நம்ப சொல்லுது? நாம் முயற்சி செய்யணும், விதியை நாம் நம்பி முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை அதில் எதிர்பார்க்காத முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் சரி அல்லாஹ்வுடைய நாட் அல்லாஹ்வுடைய விதி இதுதான் என்று நாம் எடுத்துக்கொண்டு போயிடணுமா இல்லையா? அதை விட்டுட்டு புலம்பக்கூடாது. ஒருவேளை இப்படி செஞ்சுருந்துன்னு சொன்னால் இப்படி ஆயிருக்குமோ, அப்படி செஞ்சுருந்துன்னு சொன்னால் அப்படி ஆயிருக்குமோ என்று புலம்பக்கூடிய நிலைக்கு ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது.
அதிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக வழிகாட்டக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மைய புள்ளி வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய சோதனை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு இறை நம்பிக்கையால் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய நம்பிக்கையினுடைய அளவிற்கு வந்து அவன் சோதிக்கப்படுவான். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தினுடைய மைய புள்ளி வரைக்கும் வந்து அல்லாஹ் வந்து சோதிப்பான். நாம் அப்போ என்ன பண்ணுவோன்னு சொன்னால், ஆரம்ப நேர அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நமக்கு ஒரு என்ன எண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து இந்த தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடியும். அதை தவிர்த்து வேறு யாரிடத்திலே போய் நான் உதவி தேனாலும் சரிதான். இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருவதற்கு என்ன பண்ணுறாங்க, யார் யாரெல்லாமோ போய் தேடி ஓடி போகிறாங்களா இல்லையா, இந்த நண்பரிடத்திலே போய் உதவி கேட்போம், அந்த நபரிடத்திலே போய் உதவி கேட்போம், இவர் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துடுவார், அந்த பெண்மணியிடத்தில் போய் கேட்போம் என்று சொல்லி, ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லா மனுஷனையும் தேடி ஓடுறாங்க, அவர் என்னை காப்பாற்றுவார், இவர் என்னை காப்பாற்றிடுவார் என்று சொல்லி அந்த நிலையிலிருந்து வெளிவதற்கு எல்லா மனுஷனுடைய உதவியும் தேடி தேடி ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து மறந்துடுறாங்க. எல்லாருமே கைவிட்ட போய் கேட்பாங்க, என்னால் இது முடியாதுங்க, என்னால் இப்போ அதை செய்ய முடியாதுங்க என்று ஒவ்வொருத்தராக எல்லாரும் கைவிட்ட பிறகு, கடைசியாக அவருடைய உள்ளத்தில் என்ன வரும்னு சொன்னால், சரி இதுக்கு மேலே வர வழி இல்லை, அல்லாட்ட நம்முடைய பொறுப்பு சாட்டிடுவோம், இதற்கு பிறகு யார் இடத்துல போய் கேட்க முடியும், எல்லாட்டையும் போய் கேட்டாச்சு, இதற்கு பிறகு வேறு ஒரு வழியும் இல்லை என்று வந்த பிறகு, அந்த காரியத்தினுடைய கடைசி கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே அல்லாட்ட விட்டுருவோம், அல்லாட்ட பொறுப்பு சாட்டிடுவோம் என்று கடைசியாக தான் அல்லாவுடைய நினைப்பே வருகின்றது. ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஈமான் கொண்டனுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால், ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வினுடைய நினைப்பு நமக்கு வரணும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும், ஆரம்ப நேரத்திலேயே அவனை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதனாக நாம் மாறணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினங்கள் இருக்குதா இல்லையா, இந்த சத்திய கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஏராளமான நேரங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா இல்லையா. ஒரே ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு செய்தி, ஹிஜ்ர செய்வதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியில் ஈடுபடும் போது, அந்த நேரத்தில் வந்து ஹிஜ்ர செய்வதற்காக வேண்டி அவரும் அவருடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வர்றாங்க, எதிரிகள் பின்தொடர்ந்து வர்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு குகையில் போய் தஞ்சமிடக்கூடிய சூழ்நிலையில் எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சுற்றி வளைச்சிட்றாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தன்னுடைய நண்பருக்கு சொல்கிறாங்க, லா தஹ்சன், பயப்படாதீங்க, இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும் எல்லா நொடி பொழுதும் அல்லாஹ்வை சார்ந்தே தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்களா இல்லையா. அப்படி இருக்க போய் தான் அந்த ஆரம்ப நிலையிலேயே அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், லா தஹ்சன், இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இன்றைக்கு அதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்குதா இல்லையா. எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சம்பவத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும், ஆரம்ப நிலையில் கொண்டு வரணும், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று பிரச்சனையினுடைய ஆரம்பத்தில் நாம் அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொன்னால், அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. பலமான இறை நம்பிக்கை, பலமான இறை நம்பிக்கைன்னு என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹோட நினைப்பு வருது பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நம்ம சார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் அல்லாஹ் விரும்புவோம். இன்னொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையை ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சஹாபாக்களும் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஓய்வெடுக்கின்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடையது தனியாக ஒரு மரத்தினுடைய அடியில் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் களைப்பினுடைய அந்த களைப்பு மிகுதியால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உறங்கிறாங்க. விழித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாளை வந்து ஒரு மனிதன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறான் பக்கத்தில். அப்போ அந்த மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த நேரத்தில் முகமதே உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கும்போது, உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து பதில் வருகின்றது, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், நிச்சயமாக அல்லாஹ்தான் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லும்போது, அந்த மனிதன் அப்படியே மூர்ச்சியாகி அப்படியே உட்கார்ந்துடுறான். சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு கேட்கும்போது சொல்கிறாங்க, இதை மாதிரி நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லி இன்னிடத்தில் இவர் கேட்டார், அதற்கு நான் பதில் உரைத்தேன், இதோ இப்போது இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
அல்லாஹுடைய உதவி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று அல்லாஹுவை சார்ந்து இருந்தார்கள், அந்த பதில் சொன்னாங்க இல்லையா. அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்னன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய கையிலே ஆயுதம் இருந்தாலும் கூட அதை வைத்து அல்லாஹுடைய தூதரை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் வந்து மாற்றானா இல்லையா. மூசா நபியுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். மூசா நபி ஃபிரவுன் இடத்திலே அந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் மூசா நபியும் அவரை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த கவுமுகளும் என்ன பண்ணுறாங்க சொன்னால், வர்றாங்க. பின்னாடி எதிரிகளுடைய படைகள் விரட்டி கொண்டு வருகிறது, போகிறாங்க. எதிரில் பார்த்தோம் அப்படி சொன்னால் வந்து கடல் குறுக்கிடுகின்றது. அந்த நேரத்தில் வந்து மூசா நபியோடு வந்த மக்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, பார்த்து பார்க்குறாங்க, நிலைமையை பார்க்குறாங்க. முன்னாடி போனால் கடல் தப்பிப்பதற்கு வழி இல்லை, பின்னாடி போனாலும் நம்மை வந்து கொள்வதற்காக வேண்டி விரட்டி கொண்டு மிகப்பெரிய ஒரு படையை வருகின்றது. அப்போ அந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னால் முதுரக்கும், நாம் அவ்வளவுதான் பிடிக்கப்பட்டு விட்டோம், மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய மூசா நபி என்ன பதில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னம் ஐய ரப்பி சயஹுதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்று அந்த மூசா நபி பதிலளித்தார்களா இல்லையா. இதுதான் தவக்குல். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தவக்குல் என்னன்னு சொன்னால், பிரச்சனையினுடைய ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான உதவியும் இல்லை என்று ஒரு மனுஷனுக்கு கண்ணு முன்னாடி ஆபத்து தெரிகின்றது, கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி தெரியல, அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து விட்டு அவனை சார்ந்து இருப்பது என்பது அது வேற வகை. அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்துட்டு நாம் அவன் நம்பிக்கை கொள்வது அது வேற வகை. இது அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நிலை எந்த விதமான உதவியும் இல்லை, கண்ணு முன்னாடி ஆபத்து தான் தெரியுது என்று சொல்ல இருக்கக்கூடிய அந்த நிலையில் மூசா நபி சொல்கிறாங்களா இல்லையா, இன்னும் ஐய ரப்பி சயஹுதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் என்னை பாதுகாப்பான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த நம்பிக்கையை வைத்தார்களா இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், மூசா நபியை கைத்தறியை கொண்டு கடலில் அடிக்க சொல்கிறான் அல்லாஹ். கடலில் அடிக்கின்றார்கள், கடல் வழிவிடுகின்றது, மிகப்பெரிய ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், நாம் அவர்களுக்கு அதில் ஒரு ஈரமில்லாத வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அவ்வளவு நாட்களாக கடல் இருந்த ஒரு பகுதி, தண்ணீர் இருந்த ஒரு பகுதி, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கும் அவரை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடு, எப்படிப்பட்ட ஒரு வழி என்று சொன்னால், ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். அது எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால், ஈரமே இல்லாத ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இப்போ அல்லாஹ்வை சார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த வழி என்பது இப்படி இருக்கும், இப்படி தான் உதவி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லி காமிக்கும் போது, அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையில் நாம் அவர்களுக்கு உணவளிப்போம். யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை சார்ந்த முஸ்லீம்களாக அந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்படி இருக்கும் அப்படி சொன்னால், அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையில் அரியாபுரத்திலிருந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். நாம் எதிர்பார்த்துருப்போம், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, எனக்கு அல்லாஹுடைய உதவி வேண்டும் என்று நாம் ஒரு வகையில் எதிர்பார்ப்போம். இந்த வகையில் தான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், இந்த கஷ்டத்தை நீக்கி அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் ஒரு வகையில் எண்ணி நம்ம உட்கார்ந்துருப்போம். ஆனால் அல்லாஹுடைய உதவி எப்படி இருக்குன்னு சொன்னால், நீ எண்ணக்கூடிய வகையில் நான் உனக்கு உதவ வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய உதவி எப்படி இருக்குன்னு சொன்னால், நாம் எண்ணியே பார்த்துருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் நம்முடைய சிக்கல் தீருமா, இப்படியெல்லாம் என்னுடைய பிரச்சனை முடியுமா என்று நாம் எண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். அந்த வகையில் அல்லாஹ் உதவி செய்வதாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். அப்போ இத்தனை வசனங்கள், இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றது, இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் எடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ் அதில் சொல்லக்கூடிய இந்த ஈமான் கொண்டவர்கள் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரிதான், இன்பமான காலகட்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹ் வந்து செல்வ செழிப்பை ஒரு சந்தோஷத்தை வாரி வழங்கிட்டான், உடனே நான் என்ன பண்ணக்கூடாது, தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடிய இந்த வெகுமதி யாருக்காவது இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்குதா என்று சொல்லி, எப்படி வந்து கார்னுக்கு அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் போது அவன் என்ன பதில் சொன்னான், இது என்னுடைய நிலையால் எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் எனக்கு இந்த இது வழங்கப்பட்டிருக்குது என்று மமதை கொண்டான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுறக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால், எப்போ எவ்வளோ பெரிய ஒரு இன்பம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கின்றான், அல்லாஹுடைய நாட்டத்தினால் எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குது, இது கொடுத்ததன் காரணமாக நான் அவனுக்கு இன்னும் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்று அல்லாஹுவை சார்ந்து நாம் போயிடணும். அதே சமயத்தில் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறான் அப்படி சொன்னால், ஒரு துன்பமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய நாட்டத்தினால் எனக்கு ஏற்பட்டிருக்குது, அல்லாஹ் இன்றைக்கு இந்த துன்பம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருக்கின்றான், இந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று, அந்த நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றான்.
இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏராளமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அவன் மீது மட்டுமே நாம் தவக்குள் வைக்க வேண்டும். அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள் மீதோ பொருட்கள் மீதோ நாம் தவக்குள் சாட்டிவிடக்கூடாது. முழுமையாக அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாகத்தான், மனிதர்களாகத்தான் இந்த உலகத்துக்கு எதிர் இருக்க என்னுடைய அடியார்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் அவன் எப்படி எதிர்பார்க்கின்றானோ அந்த வகையில் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரணம் வரைக்கும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.